என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசன நிகழ்ச்சி தரப்படுகிறது. அதிகாலை வேளையில்தான் இதை பழக வேண்டும். காலையில் பழகிவிட்டால் அன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் சிறப்பாக முடியும். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அங்கே பாடங்களை நன்கு கவனிக்க முடியும். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவார்கள். யோகாசனம் செய்யக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு கோபதாபம்லாம் வராது, அடம் பிடிக்காது, மற்ற மாணவர்களை அடிக்காது, அவ்வளவு பொறுமைசாலிகளாக மாறிவிடுவார்கள். அந்த நிலைக்கு இந்த யோகாசனம் மக்களை மாற்றக்கூடிய அற்புதமான பயிற்சி. அந்த நிலை இன்றைக்கு பார்ப்பீர்களானால், பின்னாடத்திலிருந்தே ஜெயசக்தி பள்ளியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் தாளாளர் இந்த யோகக்கலையில் யோக கலைமாணி விருது பெற்ற கவிதா சுப்பிரமணியம், யோக ஆசிரியர் யோகக்கலை மாமணி ஜி அன்பு செல்வி, ரெண்டு பேர்களுமே கலைமாமணி பெற்ற ஆசிரியர்கள், தாளாளர்கள். குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும் யோகாசனம் கம்பல்சரி சொல்லிக் கொடுக்குறார்கள். அதில் சாஷினி 5 வயது, சுருதி 7 வயது, பூனா 7 வயது, இனியா 7 வயது சப்த வஜ்ராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சப்த வஜ்ராசனத்தை செய்யுங்கள். பார்க்கலாம், மெதுவாக பத்மாசனத்தை கலையுங்கள். தலையை திருப்பி வைக்கணும், கையை அப்படி கும்பிட்டு மேலே தூக்கைய அப்படி வை பாரு, அற்புதமாக பண்ணுறது. இவ்வளோ உயரம் தூக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது ஒரு கபோடாசனம்ன்றவாங்க. சும்மா படுத்து தலையை அப்படி திருப்பி முதுகை லேசாக தூக்கினாலே போதும். இது பாருங்கள், அவ்வளோ தூரம் விளைக்குது. முதுகெலும்பு விளையுது, நெஞ்சு விரியுது, கழுத்து மடங்குது, எத்தனை விதமான உறுப்புகள் அதில் வேலை செய்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வளவு அற்புதமான ஆசனம் சுத்த வஜ்ராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எழுந்திருங்கள். அங்க தலையை வச்சு இங்க கால் நீட்டணும். சப்த வஜ்ராசனம் இதுவும் பின்விளைவு ஆசனம் தான். பின்விளைவு ஆசனம் செய்ய செய்யத்தான் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். முதுகெலும்ப ஏற்கனவே சொன்னபடி பின்னால் விளையக்கூடிய சந்தர்ப்பமே நமக்கு கிடையாது. பின்னால் விளைவதே இல்லை, முன்னும் விளைவதில்லை, பின்னும் விளைவதில்லை. ஆகவே தான் நமக்கு சீக்கிரமாக வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது, கிழட்டுத்தன்மை வந்து விடுகிறது. ஏதாவது ஒன்று இரண்டு பின்விளைவு ஆசனங்களை செய்வோமையானால் நமது வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாலிபம் தள்ளி போடப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும், மாத்திரை மருந்துகளுக்கு அடிமையாக மாட்டோம், மருத்துவருடன் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எழுந்துரு, எழுந்து உட்காரு, நல்ல மூச்சுடு. நேரே பார்த்து செய்வீங்க, சைடில் பக்கவாட்டில் பண்ணு. முன்னபோ முன்னபோ, அவள் கால் தடவும் முன்னபோ. ம், பக்கவாட்டில் செய்கிறார்கள். பாருங்கள் எப்படி தலை வைத்திருக்கிறார்கள், எப்படி கை வைத்திருக்கிறார்கள், கால் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.
பக்கவாட்டில் செய்கிறாங்க. அதில் என்ன விசேஷம்? அந்த மூஞ்சியில் முகத்தில் இந்த கடினமான ஆசனத்தை செய்யக்கூடிய ஒரு விகாரம் அவர்கள் முகத்திலே தெரிவதில்லை. அதைத்தான் நான் முக்கியமாக கவனிக்கணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். மெதுவாக எந்திரிங்க. நேராக அங்கே போய் பத்மாசனத்தில் முதல்ல உட்கார்ந்த மாதிரி வரிசையாக உட்காரு. அங்கே போ, வரிசையாக உட்காரணும், நெருக்கி உட்காரக்கூடாது. இனி அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன குழந்தைகள். எந்த அளவுக்கு இவர்களை பழக்கியிருக்கிறார்கள் என்பது தான் நாம் ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அந்த தாளாளர் ஆசிரியர், யோகாசன ஆசிரியர்லாம் யோக கலமானி பட்டம் பெற்றவர்கள். தாம் பெற்ற இன்பம் பெருகுகை வையகம். தன்னுடைய மாணவர்களும் இந்த கலையை கற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா பள்ளிகளிலும் யோகாசன ஆசிரியர்களை போட்டு யோக கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது பாரத பிரதமர் இன்றைக்கு யோகத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளிகளிலும் இன்றைக்கு யோகாசனம் கட்டாய பாடமாக்கிவிட்டது. ஆனால் மாநில அளவிலே இன்னும் இது சரியாக பயன்படுத்தப்படாத கலையாக இருக்கின்றது. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், எம்பில், பிஹெச்டி எல்லாம் வந்துவிட்டது. ஆயிரக்கணக்கான பயிற்சி பெற்று இன்றைக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். தனியாக பயிற்சாலை வைத்து நிறைய சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடு சென்றால் கம்ப்யூட்டருக்கு அடுத்தபடியாக 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அற்புதமான கலை இது. இளைஞர்களெல்லாம் இன்ஜினியரிங்கும் அதுக்கும் போய் வேலை இல்லாமல் கிடக்கிறாங்க. இதை படித்துவிட்டு வெளிநாடு செல்வார்களே ஆனால் நல்ல சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவ பருவத்திலேயே பழகி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதோடு பொருளாதாரத்திலும் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இந்த கலையை நீங்கள் செய்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டிய பெண். வணக்கம்.